உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த பவித்ரா அப்படியே என்ன பண்றேன்னு பாருங்க. அப்ப தெரியும் மாமாக்கு அவ யாரு நான் யாருன்னு. மனோ, புலம்பிட்டு புலம்பிட்டு அடி வாங்கறதுக்கு பேர் தைரியம் இல்ல. உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க ஆத்திரம் பாத்திரம்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அந்த இடத்துலயே உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன். உங்க அண்ணன் அடிக்க சொல்றியா? சரிதான், உனக்காக தாண்டி விட்டு வந்தேன். வேற எவனா அந்த விட்டு வந்திருப்பானா? என்னோட லவ் நீ சரியா புரிஞ்சுக்கல கீர்த்தி. இதுக்கு பெருதான் லவ்வா? எது அடி வாங்கிட்டே இருக்கிறதா? அத்தானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா வெளியில போங்கடா. கீர்த்திமா, அப்படி சட்டுன்னு சொல்லிட முடியாதுமா. அவனோட லவ் மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியோட கௌரவமும் இதுல இருக்குல்ல. சட்டுன்னு கோவப்பட்டு உங்க அப்பா எங்களை வெளியில போன்னு சொல்லிட்டா உன் பாடு என்னமா ஆகுறது? அத நினைச்சா தான் மனசு பத பதைக்குதுமா. பாரு, இப்ப கூட மாமா ஒன்ன நினைச்சுதான் கவலைப்படுறாரு. அத இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா சொல்லு. நானா அத புரிஞ்சுக்கல மாமா? என்னடா கண்ணு, எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அன்பு தெரியாமல நான் இங்க இருக்கேன். மனோ இப்படி எல்லாம் அடி வாங்குறத பாக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? குடிச்சிட்டு எவன்கிட்டயோ அடி வாங்கிட்டு வர்றான், அவனுக்கு இதெல்லாம் என்ன புதுசா? இருந்தாலும் வாசுகி நடிப்பு பலேதான். சரி சரி, நாமளும் அப்படியே கண்டினியூ பண்ணி ஓட்டிடுவோம். கீர்த்தி, நானும் இதை தம்ம உன் அத்தைக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தனியாக போயிடலான்னு. அவ தான் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் குழந்தைங்கன்னு வேற எதை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறாம்மா. எங்கள் காலம் முடிஞ்சு போச்சுமா, ஆனால் மனோவோட எதிர்காலத்தை பார்க்கணுமா வேண்டாமா? என்னமாம்மா பேசுறீங்க? நீங்க ஏன் தனியா போகணும்? யாரோ மாதிரி பேசுறீங்க. இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்களே சொல்லுங்க, நானோ அப்பாவோ அண்ணனோ உங்க மனசு நோக்குற மாதிரி ஒரு வார்த்தை பேசிருப்போமா? இல்ல இல்ல, இப்ப மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? பவித்ரா தானே. அவளை எப்படி டீல் பண்ணணும்னு பாக்கணுமே தவிர இது என்ன பேச்சு மாமா? ஆட்டத்துல இறங்கிட்டு ஆடாம போயிட்டோம்னா அதுக்கு பேர் கோழத்தனம், புரியுதா? அதான் கீர்த்தி, என்னைக்கு அவன் வீட்டுக்குள்ள வந்தாலும் அண்ணில இருந்து நம்ம எல்லாரும் நிம்மதியும் போச்சு. சின்ன வயசுல இருந்தே ஆதி எனக்கு நல்லா தெரியும். அவனே எனக்கு எதிரா இந்த பவித்ரா திருப்பி விட்டுட்டா, அசிங்கப்படுத்திட்டா. அவ சாதாரணமா இதை செய்யல, பிளான் பண்றா, நல்லா பண்றா. ஐயோ மனு, என்னன்னு தெரியல. ஆரம்பத்துல இருந்தே பவித்ராக்கு என்ன பிடிக்கல, ஆனா அவளை நான் சும்மா விட மாட்டேன். கீர்த்தி, எப்படி என்ன அவமானப்படுத்தி நிறுத்தினாலோ அதே மாதிரி அவளை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி நிறுத்துவேன். நிக்க வைப்பேன். இவன் பைத்தியக்காரத்தனமா எதையாவது செஞ்சு வச்சு நாம தான் தெருவில் நிக்க போறோம்னு தோணுது. டேய் மனோ, அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதடா. உன் மாமா இப்ப அவ பக்கம், ஞாபகம் வச்சுக்கோடா. இங்க பாரு மனோ, பவித்ராவுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பா மாறிடும். அது மட்டும் இல்ல மனோ, நீ தண்ணி அடிச்சுட்டு செஞ்ச அட்டகாசம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான். அவர் முன்னால நின்னு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அது மட்டும் போதும், உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பவித்ரா ஜெயிச்சிருவா. ஆமாண்டா, வீரமும் வேகமும் காட்டுற நேரம் இது இல்ல. எது செஞ்சாலும் கீர்த்தி மாதிரி விவேகமா யோசிச்சுதான் செய்யணும். இங்க பாரு, உன்னோட எடகுடமான வேலையெல்லாம் இப்ப வச்சுக்காத, நல்லா இருப்படா. நானும் மனோவும் விரும்புறது இன்னும் அப்பாவுக்கு தெரியாதத்த. இந்த நேரத்துல அதுவும் தெரிய வந்தா அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இல்ல, நல்லா நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன். ஆமா மனோ, உன் சவால் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கிற இடம் தெரியாம இரு. அந்த பவித்ராவை உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்ன அதான் கீர்த்தி சொல்லிட்டாலே, இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, சீதாம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு அப்புறமா வரேன்.
மனு, எல்லாத்தையும் விட்டுடுடா, எனக்காகடா, ப்ளீஸ். கீர்த்தி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போ. போயிட்டு வாமா. டே மனு, அப்படியே தத்தக்கா புத்தக்கான்னு உளறி கொட்டாம பேசினியே, அது வரைக்கும் சந்தோஷம்டா. என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டியாமா? பவித்ரா, இதே வீட்டுல வளர்ந்த என்ன நேத்து வந்த நீ அவமானப்படுத்திட்டல்ல, அத்தனை பேர் முன்னாடியும் பதில் பேச முடியாதபடி நிக்க வச்சிட்டல்ல. விடமாட்டேன், விடமாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒண்ணு விடாம திருப்பி தருவேண்ணா. ரெடியாரு, ரெடியாரு. கீர்த்தி சின்ன பொண்ணு, தப்பெல்லாம் ஏன் மேலதான். அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சனா? எது நல்லது எது கெட்டதுன்னு பாக்கிறதுக்கு நான் அவளுக்கு சொல்லி கொடுக்கல. ஒரு பொண்ணு வளர்றப்ப மனசுல தப்பா ஒட்டிக்கிட்டு இருக்கிற விஷயம் காலம் பூரா அவளுக்கு தழும்பா நிக்கும்னு நான் நினைக்காம போனது ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். சீதாமா, ஆதி, ஆதி, எல்லாமே சரியாயிடும்பா. கீர்த்தி எல்லாத்தையுமே யோசிச்சுதான் முடிவு பண்ணுவா சீதாமா. ஆனா இந்த விஷயத்துல ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நல்ல பையனை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தான்னா இந்த ஊரே எதிர்த்து இருந்தாலும் நான் அவளுக்கு சப்போர்ட்டா நின்றுப்பேன். ஆனா போயும் போயும் இந்த மனவன் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காள. சீதமா, என்னாச்சு? வேற என்ன பவித்ரா, எல்லாம் கீர்த்தி விஷயம்தான். கீர்த்திய பத்தின கவலையை விடுங்க, எல்லாம் தானா சரியாயிடும். ஏன் உனக்கு அதை பத்தி கவலை இல்ல? இதுல கவலைப்பட என்ன இருக்கு? கவலைப்பட்டு என்ன ஆக போகுது சீதாமா? இனிமே நம்ம என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். அவளுக்கு நிறைய நான் செல்லம் கொடுத்துட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப தெரியல, இப்ப தெரியுது எல்லாமே ஏன் தப்புதான்னு. சீதாமா, ஒரு பொண்ணு அவளோட வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு இல்ல. அவன் தப்பான ஆளா இருக்கிறது தான் தப்பு. அது அவளுக்கு தெரியாதப்போ யார் சொன்னாலும் நம்பாம இருக்கிறது தான் தப்பு. இப்ப நீங்க அழறதுனால என்ன ஆக போகுது? மனோ யாருன்னு எப்படி போய் அவளுக்கு புரிய வைக்க முடியும்? ஆனா அதுக்காக அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சோ அவ இஷ்டப்படி அவளை விட முடியுமா? நான் அப்படி சொல்லல ஆதி. அண்ணன்களை தவிர அவ வயசை ஒட்டி அவ பார்த்த முத ஆம்பளை மனோ.